ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வாங்க, சூப்பரான ஒரு முடக்கத்தான் தோசை செய்யலாம். நம்ம ஏற்கனவே முடக்கத்தம்படியார் எப்படி செய்யறது, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அது இலை, அது காய், எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இது கொஞ்சம் வித்தியாசமா, நார்மல் தோசை இல்லாம நம்ம கொஞ்சம் வேற மாதிரி செய்ய போறோம். கசக்கவே கசக்காது, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏற்கனவே நான் சொன்னதுனால அதை பத்தி இப்ப நம்ம அதிகம் பேச வேணாம். இப்ப அதுக்கு தேவையான பொருட்கள் பாத்துக்கலாம். நான் ஒரு கப் வந்து முடக்கத்தான் எடுத்திருக்கிறேன். இது நேத்தையே நான் பறிச்சுட்டு வந்துட்டேன், அதனால கொஞ்சம் வதங்கிருச்சுனாலும் அதோட இதெல்லாம் சக்தியெல்லாம் அதெல்லாம் குறையாது, நல்லாவே இருக்கும். அது கூட நம்ம சின்னதாக 3 பச்சை மிளகாய், இது காரம் கம்மியாக இருக்கும். அப்புறம் 2 பல்லு பூண்டு, 1-4 பல்லு சின்ன வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை, 1 1/2 ஸ்பூன் சீரகம், இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்க, நம்ம இப்போ சூப்பராக அரைச்சிட்டு வந்துட்டோம். பாருங்க எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குன்னு, அவ்வளவும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம இதில் மாவில் சேர்த்துக்கலாம். மாவை கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கோங்க. நம்ம இது மாதிரி அரைச்சி கொஞ்சம் ஊற்றும் போது இன்னும் கொஞ்சம் லிக்யூடாக ஆகும். அதனால் மாவு கொஞ்சம் கெட்டியாக, இட்லி மாவு பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தோசை மாவு பார்த்து ரெடி ஆயிரும், சரியாக இருக்கும். நம்ம மாவுக்கு மட்டும் தான் உப்பு போட்டிருக்கோம், இந்த பேஸ்ட்டுக்கு போடலை, அதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலக்கிங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த மாவு. இது வந்து இலைக்கு, இந்த முடக்கத்தான் இலைக்கு வந்து ஒரு கசப்பு சுவை இருக்குது. நம்ம இது மாதிரி மிளகாய், சீரகம் எல்லாம் சேர்த்து அரைக்கும் போது, வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்குறோம் இல்லையா, அப்போ வந்து இது நல்லா இந்த கசக்கமாக டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருமே, குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இது வந்து தோல் நோய், அப்புறம் வந்து கரப்பான், அப்புறம் இருமல், சளி, முடக்கு, அது முக்கியமாக மூட்டு வலிக்கு தான், முடக்கு பிளஸ் அறுத்தான், முடக்கத்தான், இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் நான் நிறைய டீப்பாக போகலை. பாருங்கள் நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். பாருங்க, தோசைக்கல் வச்சு கல் நல்லா சூடாயிருச்சு. இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கிங்க மாவை. கலக்கிட்டு இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். நீங்கள் ஊத்தப்பமாக வேணாலும் ஊற்றிக்கலாம், இது மாதிரி நைஸு தோசையாக வேணால் கூட ஊற்றிக்கலாம். எப்படி வேணாலும் உங்களுக்கு எப்படி வசதியோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நல்லா வரும் அழகாக. அது மேலே நம்ம லேசாக பொடிய நல்லா துருவின மாதிரி வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும், வெங்காயமும் உடம்புக்கு நல்லது தான். அது மேலே நான் கொஞ்சமாக கருவேப்பிலை பொடி போடுறேன். இதுக்கு வந்து தொட்டுக்க சைடிஷ்னு எதுவுமே வேண்டியதே இல்லை, ஏன்னா நம்ம இவ்வளோதும் போட்டிருக்குறோம் இல்லையா, அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் வந்து ரொம்ப நல்லது, நீங்கள் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கோங்க. இப்போ வேகட்டும். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் சூப்பரான முடக்கத்தான் தோசை ரெடியாச்சு. இது கசக்கவே கசக்காது, ரொம்ப டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மேலே கருவேப்பிலை பொடி போட்டுக்கிறதுனால அதுவுமே உடம்புக்கு நல்லது, கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிருக்கிறோம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக, மூட்டு வலி இல்லாமல் ஆரோக்கியமாக இருங்க. ஓகே, பை, தேங்க்யூ.